நமஸ்தே, ஸ்ரீ பரம் ஜோதி சரணம். இன்றைய அற்புதத்தை காணும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை காணலாம். உறவுகளின் பிம்பங்கள் உறவாடும் பொழுது அதில் உயிர் இருக்காது. நான் சிட்னியில் இருந்து கவிதா. கடந்த ஆண்டு முதல் என் விழா எலும்புகளில் கடுமையான வலியை அனுபவித்து வந்தேன். ஆனால் இது பொதுவான பலவீனம் என்று நினைத்து அதை புறக்கணித்து குணமடைய வேண்டிக் கொண்டிருந்தேன். 2 மாதங்களுக்கு முன்பு வலி அதிகமாகிவிட்டது. அதனால் நான் ஒரு பரிசோதனைக்கு சென்றேன். எனது வேதனைக்கு எலும்பில் உள்ள புற்றுநோய்தான் காரணம் என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். 2 விழா எலும்புகளை அகற்ற வேண்டிய அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்தனர். 2 குழந்தைகளுக்கு தாயாக இருந்ததால் எனது குடும்பத்தின் எதிர்காலம் குறித்து மிகவும் வேதனையாக இருந்தது. அப்போது செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால பூஜை நடப்பதை அறிந்து அதில் பங்கேற்றேன். சிறப்பு பிரார்த்தனையின் போது 21 அன்பான பக்தர்கள் நான் குணமடைய வேண்டும் என்று தீவிரமாக பிரார்த்தனை செய்தனர். பிரம்மாண்ட அற்புதம் நிகழ்ந்தது. எனது புற்றுநோய் செல்கள் ஏற்கனவே அகற்றப்பட்டு விட்டதாக அறிக்கை வந்தது. மேலும் சிகிச்சை தேவையில்லை என்றும், சிடி ஸ்கேன் செய்து எனது உடல்நிலையை கண்காணிக்க ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு 1 முறை பின்தொடர்தல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவரிடமிருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. எங்களின் அன்பான ஸ்ரீ சர்வதேவ பரம்ஜோதி மற்றும் எனக்காக பிரார்த்தனை செய்த பக்தர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாழ்க்கை என் தெய்வத்தின் உண்மையான பரிசு. என்றென்றும் ஸ்ரீ சர்வதேவ பரம்ஜோதியின் கமல பொற்பாதங்களே சரணம்.